ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி முழு மீன் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு நான் பாருங்க நல்ல பிக் சைஸ்ல 4 மீன் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 4 மீனையும் நம்ம இப்போ எந்தெந்த மசாலா சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அடுத்து 2-3 பூண்டு பல்லு எடுத்து இந்த மாதிரி 1-2 நச்சு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கையில் எடுத்து இந்த மாதிரி தெளித்து மட்டும்தான் விடணும். நம்ம இப்போ 4 மீன்லையும் மசாலா நல்லா தடவிட்டோம். இந்த அளவுக்கு தடவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம். 15 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஆயிலில் பொரித்து எடுப்போம். மீன் ஊற வச்சு குறைஞ்சது 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆயில் நல்லாவே சூடாகிடுச்சு, நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 2 மீன் சேர்த்துருக்கோம். இந்த 2 மீனையும் முதல்ல பொரித்து எடுத்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். ரெண்டாவது பக்கம் மீன் பொரிஞ்சிட்டு இந்த கேப்பில் ஒரு 4-5 கருவேப்பிலையை நம்ம தூவிக்கலாம். நல்லா மீன் பொரியட்டும். இந்த மீன் ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இருக்கிற அந்த 2 ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்ட 4 மீனையும் நல்லா பொரித்து பிளேட் பண்ணியாச்சு. இந்த மீன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்ட அந்த மசாலா நீங்கள் சேர்த்து செய்யும்போது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இந்த மீன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.